ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ணி காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் கலர் கலராக வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ வெஜிடபிள் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேன். அது என்னென்னா ரொம்பவே ஈஸியான ஒரு டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே வந்து சூப்னால் ரொம்ப பிடிக்கும். சூப்பில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. வெஜிடபிள் சூப் இருக்குது, காளான் சூப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தண்டு சூப் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி உங்களுக்கு அதில் ஒரு டிஷ் தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நான் வந்து வெஜிடபிள் சூப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 5 பீன்ஸ் எடுத்து சின்ன சின்னதாக ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டில் 1/2 கேரட் எடுத்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மஷ்ரூம் கூட நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கோஸ் கூட கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபி கார்ன், ஸ்வீட் கார்ன் எடுத்து அதையும் உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். வெங்காயம் சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி வெங்காயத்தில் ஒரு 1/2 தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு எடுத்து அது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில், பெப்பர் பவுடர், நீங்கள் பெப்பரை கூட நுணுக்கி போடலாம், நான் வந்து பவுடராகவே எடுத்துட்டேன். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான். இப்போ நம்ம எப்படி சூப் செய்யலாம்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வதங்கிறதுக்காக சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போவே நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கனால லாஸ்ட்டில் கம்மியாக சேர்த்தாலே போதும். ஸோ இதை வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம குக்கர் வந்து 3 விசில் வந்துடுச்சு. ஸோ அந்த ஆவி போனதுக்கப்புறம் அதை நான் கழட்டி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கோம். ஸோ நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே வதங்கி வந்திருக்கு. ஸோ பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ இதில் இருந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் எடுத்து மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்து குக்கர் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் சூப்பர். ஸோ நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கோம். அந்த ஆயிலை வந்து நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சமாகவே ஆயில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா சூப்புக்கு வந்து அதிகமாக ஆயில் தேவையில்ல. ஸோ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணாலே போதும். இப்போ வந்து நம்ம ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 1 துண்டு வெங்காயத்தை எடுத்து இதில் போடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பெரிய வெங்காயத்தில் நான் 4 கட் பண்ணி 4 டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 பாகியதை தான் எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள். ஆனியன் வந்து ரொம்பவே வதங்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். நம்ம சூப் சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து அது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வந்து நான் 3 பூண்டு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி இதில் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து பூண்டு வதங்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வேக வச்ச வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நான் இப்போ இந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் குக்கரில். அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே தண்ணி ஆட் பண்ணலை, ஏன்னா இதுவே போதும். ஸோ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப் வந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவை எடுத்து கலக்கி வச்சுருக்கேன். அதை தான் வந்து இதில் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா நம்ம கிளறிட்டே வந்தால் சூப் வந்து திக்னஸ் ஆகும். ஸோ இதை வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு கரெக்ட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை குடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள் வீடியோவை, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து சூப்பை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டேன். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து காரிடர் லீவ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதை நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.